இந்தியாவுக்கு வரும் ஈலான் மஸ்க், BSNL லான்ச் பண்ண ரெண்டு புது அட்டகாசமான பிளான்ஸ், Motorola லான்ச் பண்ண புது ஃபோன்ஸ் கடிஷ்லா இந்த வரும் டெக் உலகத்தில் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஹே கைஸ், சேம் பேஜ் எதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த வாரத்தில் லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ மோட்ரோலா தரப்புல இருந்து அஞ்சு புது ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் G31, G41, G51, G71 கடிஷ்லாம் G200 அஞ்சு ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ இதில் பேசிக்காக உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஹையர் அண்ட் வேரியண்ட் வரைக்கும் எல்லா ரேஞ்சையும் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹையர் அண்ட் வேரியண்ட்ல 888 பிளஸ் சிப்செட் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபோனுக்கான டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதில் ஸ்பெஷலாக விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்ஸ் எல்லாமே நல்ல காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரைஸ் இந்தியாவிலையும் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹிட் கொடுக்கும்ட்டு எதிர்பார்க்கலாம். டேம்ரான் தரப்புல இருந்து ஒரு சூப்பரான லென்ஸை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டேம்ரான் 35-150mm F2-2.8 FE கான லென்ஸ். இல்ல மோர் ஸ்பெஷலான விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்களோட வைட் ஆங்கிள் உங்களுக்கு 35mm F2ல இருந்து 150mm பாத்தீங்கன்னா F2.8 வரைக்கும் உங்களுக்கு போகுது. ஸோ பேசிக்கா உங்களுக்கு இந்த லென்ஸ் வந்து பிரைம் லென்ஸ் அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ரீசெண்டா கேனன் லான்ச் பண்ண 28-70 F2 லென்ஸுக்கு அடுத்து இந்த லென்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஜூம் ரேஞ்ச். இந்த ஒரு லென்ஸ் இருந்துட்டாலே உங்களுக்கு 35mm, 50mm, 85mm, 105mm, 135mm இந்த எல்லா ஜூம் ரேஞ்சும் உங்களுக்கு கவர் ஆயிரும். இதோட MRP ரேட் வந்து $1,899 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கேமரா லான்ச் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் லென்ஸாக இருந்தாலும் இது பண்ணக்கூடிய வேலைக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஒரே டவுன்ஃபால் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு FE மவுண்ட், அதாவது சோனியோட மிரர்லெஸ்க்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். இதே இது கேனனுக்கும் நிக்கோன் மவுண்ட்க்கும் லான்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேனன் சொல்றப்போ அவங்களோட மிரர்லெஸ் லைன் அப்புக்கு ஒரு புது அப்டேட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட நேம் வந்து 1.6.0. இது அவங்களோட கேனன் R5 R6க்கு மட்டும் இல்லாமல் 1DX Mark 3க்கும் இந்த ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து செட் ஆகும். இந்த அப்டேட்ல இவங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்ஜெக்ட் ஒரு ஹெல்மெட் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லைன்னா காகுல்ஸ் மாட்டியிருந்தாலும் அந்த சப்ஜெக்டை கிளியராக ட்ராக் பண்ணிடுது. இதுக்கடிஷ்லாம் கேனன் ரீசெண்டாக லான்ச் பண்ண அவங்க R3லேருந்து வெஹிக்கிள் டிடெக்ஷன் மோடை இந்த அப்டேட் மூலமா மற்ற கேமராக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து December 2nd எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த அப்டேட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ZILR-னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி மிரர்லெஸ் கேமராஸ்க்கு சூப்பர் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி வந்து USB-C கேபிளுக்கு கனெக்ட் ஆகும். ஏன் இது ஒரு ஸ்பெஷல்னா, இது சாதா பேட்டரி இல்லை, இது ஒரு டம்மி பேட்டரி. ஸோ டம்மி பேட்டரிஸ்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. யூஸ்வலாக நீங்கள் கேமராவில் ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரி நீங்கள் மாத்திரதாக இருக்கும். பட் இந்த டம்மி பேட்டரிஸ் இருந்துச்சுன்னா இதுலேருந்து வரக்கூடிய USB கேபிளை நீங்கள் டைரெக்டாக பிளக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பேட்டரி ரிமூவே பண்ணாமல் கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சோ பேசிக்கா லாங் ரெக்கார்டிங் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேட்டரிஸ் நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. சோ இந்த டம்மி பேட்டரிஸ் 4 கேமரா கம்பெனிஸ்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் பிரைசிங் தான் கொஞ்சம் வேரி ஆகுது. சோ பிரைசிங் பாக்குறப்போ Panasonic உள்ள DNW DCC 16 இந்த பேட்டரிஸ்க்கான டம்மி பேட்டரியோட பிரைஸ் வந்து $40 வருது. அதே நேரத்தில் கேனனோட LPE6 இந்த பேட்டரியும் $40 வருது. பட் நிக்கான் மிரர்லெஸோட EN EL15 டம்மி பேட்டரிஸ் வந்து $10 எக்ஸ்ட்ரா ஆகி $50 விற்கிறாங்க. பட் இருக்கிறதுலே ஹையஸ்டா சோனியோட NPFZ 100 பேட்டரிஸ் தான் இன்னும் $10 அதிகமாக போய் $60 விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டம்மி பேட்டரி உங்களுக்கு தேவையாக இருக்கும்னா இதை வாங்குறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட் டிரைவ்ஸ்க்கு வந்து ஸ்பீட் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதோட மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அரௌண்ட் MBPS தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே நேரத்தில் சாட்டா போர்ட் யூஸ் பண்ணக்கூடிய SSDயோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா 500 MBPS அரௌண்ட் இருக்கும். அதோட லிமிடேஷன் கூட பார்த்தீங்கன்னா அந்த சாட்டா போர்ட்னால தான் இருக்கு. பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீட் வேணும்னா நீங்கள் PCIe யூஸ் பண்ணக்கூடிய NVMe SSD யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு இருக்கும். பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த SSDயும் NVMe SSD யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹார்ட் டிரைவோட சேல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஹார்ட் டிரைவே டெட் ஆயிரும்னு சொல்லக்கூடிய டைம்ல சீகேட் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக சீகேட் PCIe NVMe ஹார்ட் டிரைவ் ஒன்று அன்வெயில் பண்ணியிருக்காங்க. இதோட பேர்லேயே இருக்கிற மாதிரி இது ஒரு சாதா ஹார்ட் டிரைவ் தான்.
பட் இது ஒரு NVMe ப்ரோட்டோகால் மட்டும் இல்லாம PCI இன்டர்ஃபேஸும் யூஸ் பண்ணும். இதுதான் இவங்க ஃபியூச்சர் ஆஃப் ஹார்ட் டிரைவ்னு சொல்றாங்க. இதை வந்து இவங்க மார்க்கெட்டுக்கு 2024 எல்லா கன்சூமர்ஸுக்கும் யூஸ் பண்ற மாதிரி லான்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் சாத்தியமா இருந்துச்சுன்னா ஹார்ட் டிரைவோட ஹையர் கெப்பாசிட்டி அட்வான்டேஜ ஹையர் ஸ்பீடு வச்சு இப்போ கிடைக்கும். பட் இருந்தாலும் ஹார்ட் டிரைவில் ஆகக்கூடிய டிஸ்க் ஃபெயிலியர் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். BSNL பிராட்பேண்ட் தரப்புல இருந்து ரெண்டு புது பிளான்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 949, இன்னொன்று வந்து 749. இந்த 949 பிளான்ல உங்களுக்கு 150 MBPS ஸ்பீட், 2000 GB டேட்டாவோட கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த 749 பிளான்ல உங்களுக்கு 100 MBPS ஸ்பீட், 1000 GB டேட்டாவோட கொடுக்குறாங்க. நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக இன்னும் ரெண்டு புது பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்பெஷல் ஹைலைட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளான் வந்து 999, உங்களுக்கு 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக வந்துடும். இதுல உங்களுக்கு 200 MBPS ஸ்பீடும் 3.5 TB டேட்டாவும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய இருக்கிறதே காஸ்ட்லியஸ்டான பிளான் வந்து 1500 ருபீஸுக்கு உங்களுக்கு வந்து இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் 1 இயருக்கானதுக்கு அடிஷனலாக 300 MBPS பிளான், 4 TB டேட்டாவோட கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி BSNL ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த 4 பிளான்ஸில் உங்களுக்கு ஏதோ அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்னு சொல்கிறப்போ ஈலான் மஸ்கோட இன்டர்நெட் சர்வீஸான ஸ்டார்லிங்கை இந்தியாவில் 2022 லான்ச் பண்ண போகிறேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதுதான் இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய சீப்பஸ்ட் ப்ராட்பேண்ட் சர்வீஸாக இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்காக இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இப்போ வேலைக்கு எடுக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனியோட டைரக்டராக சஞ்சய் பார்கவன் சொல்லக்கூடியவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடிஷ்னலாக இவங்க கம்பெனிக்கு தேவைப்படக்கூடிய மற்ற ஆளுங்களை ஹையர் பண்ணுறதுக்காக டெஸ்லா ஃபேன் கிளப்பான டெஸ்லா கிளப் இந்தியாவில் ஜாப் போஸ்டிங்கை இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஹாட் நியூஸ், ஒரு சினிபெஞ்ச் பெஞ்ச்மார்க் ஒன்று லீக் ஆயிருக்கு. இதுல வரக்கூடிய இன்டெலோட 12th ஜென்ரேஷன் ரைசன் 9 ப்ராசஸரே பீட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி இன்டெலுக்கும் AMDக்கும் சூப்பராக ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டதுல நல்ல CPUs எல்லாம் ப்ரொவைட் பண்ணதுல கஸ்டமர்ஸுக்கு தான் நல்ல ஒரு லாபமாக இருந்தது. ஸோ AMD அடிச்சு இன்டெல் வந்தாங்க, இன்டெல் அடிச்சு AMD வந்தாங்க, இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக AMD தான் டாப்ல இருக்காங்க. பட் இப்போ கிடச்ச இந்த போஸ்ட் படி பார்த்தா ரைசன் 9 5900HX கம்பேர் பண்ணுறப்போ வரப்போற i7 1200HF ஃபாஸ்ட்டாக இருக்குது. நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் 21% ஃபாஸ்ட்டாகவும் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் 47%க்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னடா ஒரு ஜென்ரேஷனில் இந்த அளவுக்கு மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். இதில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 கோர் ப்ராசஸர். ஸோ இன்னொரு இந்த போஸ்ட்டை பார்த்தா தெரியும், இதில் இருக்கக்கூடியது இந்த 6 கோர்ஸும் 8 எஃபிஷியன்சி கோர்ஸும் இருக்குது, மொத்தம் 14 கோர் ப்ராசஸராக இருக்குது. இந்த 14 கோர்ஸ் கடிஷ்லாக 20 த்ரெட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த லீக் ஆகக்கூடிய முக்கியமாக இந்த சினிமென்ஸ் ரிசல்ட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராசஸரை இட போடக்கூடாது. அது லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அதை டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு வொர்க் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த லீக் சர்வீஸ்ட்டு AMD இன்டெல் பீட் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா AMD சும்மா இருக்காது, கண்டிப்பாக ரிட்டேலேட் பண்ணும். ஸோ AMD இந்த டாப் பிளேஸை தக்க வச்சிருக்கிறதுக்காக இன்னும் பவர்ஃபுல்லான CPU கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசஸருக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.